this is Aarthi. I'm a makeup artist by profession, workshop trainer and a beauty blogger. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐப்ரோஸ் பத்தி. ஐப்ரோஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்கப்பில் ரொம்ப எசென்ஷியலான திங் வந்து ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஐப்ரோ கேக், இல்லை உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லைன்னா ப்ரௌன் ஐ ஷேடோ கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஆங்குலர் ப்ரஷ்ஷும் வேணும், ஸ்பூலியும் வேணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்பூலி எடுத்துகிட்டு ஐப்ரோ ஹேரை கோம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆங்குலர் ப்ரஷ்ஷால் ப்ரௌன் ஐ ஷேடோ இல்லை ப்ரௌன் ஐப்ரோ கேக்கில் டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரே டைரெக்ஷனில் போகணும் ஃபில்லிங் பண்ணுறது, ஷார்ட் ஸ்ட்ரோக்ஸில். ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கார்னர், இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர், அவுட்டர் கார்னர்லேயும் லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது, ரொம்ப லோவாகவும் போகக்கூடாது. தென் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஷரில் ஒரு அப்வர்ட் மோஷனில் கொடுத்துட்டு உங்கள் க்ளீன் ஃபிங்கரால் பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐப்ரோ வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிடலாம். ஐப்ரோ செட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் வந்து ஐப்ரோ மஸ்காரான்னு கிடைக்குது. ஸோ அது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஜெல் மாதிரி. ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஐப்ரோட மேக்கப் வந்து ஹோல் டே லாஸ்ட் ஆகும். ஸோ ஐப்ரோஸ் தான் நம்ம ஃபேஸே ஃப்ரேம் பண்ணும். ஸோ இப்போது ஷார்ட் ப்ரோஸ் இருக்கிறவங்க ஐப்ரோஸ் யூஸ் பண்ணும், திக் ப்ரோஸ் இருக்கிறவங்க கூட லைட்டாக ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணால் ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். ஃபார் மோர் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அண்ட் என்டர்டெய்னிங் வீடியோஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஆன் சேஃப் ஸ்வாக் யூடியூப் சேனல்.